அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 1.1 ஐந்தாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்குக்கான விளக்கத்தினை காண மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு படிச்சுக்கலாம். ஓர் எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும். பாருங்கள், 5-4 கணக்கு கொடுத்துருக்காங்க. 9/4, 2வது கணக்கு -8/3, 3வது கணக்கு -17/-5, 4வது கணக்கு 15/-4. விகிதமுறு எண்ணை எண் கோட்டில் குறிக்கிறதுக்கு கலப்பு பின்னமாக மாற்றலாம், அப்படி இல்லைன்னா வகுத்தலில் ஈவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம கலப்பு பின்னமாக மாற்றலாம். 9ல் எத்தனை நாள் இருக்குது? 2. ஸோ முழு எண் 2, 2×8, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, மிச்சம் 4. பாருங்கள், நமக்கு முழு எண் 2, தொகுதி 1, பகுதி அதே தான் வரும், 4. அதே மாதிரி எல்லா கணக்குக்கும் போட்டுடலாம். 2வது கணக்கில் விகிதமுறு எண்ணை கலப்பு பின்னமாக மாற்றும்போது -2, 2/3 கிடைக்குது. 3வது கணக்கில் மேலேயும் கீழேயும் மைனஸ் இருக்கிறதுனால பகுதியிலையும் தொகுதியில் இருக்கிற மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிகை விகிதமுறு எண்ணாக கிடைக்கும், 17/5. அதை கலப்பு பின்னமாக மாற்றுறோம், 3/5. 4வது கணக்கில் பாருங்கள், -3, 3/4 கிடைக்குது. எண் கோட்டில் வரைஞ்சி பார்த்துடலாம். கண்டுபிடித்த இந்த கலப்பு பின்னத்தை வைத்து எண் கோட்டில் எங்கே அமைதுன்னு பார்க்கலாம். மிகை விகிதமுறு எண்ணாக இருக்கும் பட்சத்தில் 2க்கும் அதனுடைய வலதுபுறமாக இருக்கிற 3க்கு இடையில் இந்த விகிதமுறு எண் அமையும். குறை விகிதமுறு எண்ணாக இருக்கும்போது -2க்கும் அதனுடைய இடதுபுறமாக இருக்கிற நம்பர் அதாவது -3க்கு இடையில் அமையும். 3வது கணக்கில் முழு எண் 3க்கும் 4க்கும் இடையில் இந்த விகிதமுறு எண் அமையும். 4வது கணக்கில் -3க்கும் இடதுபுறமாக இருக்கிற -4க்கும் இடையில் இந்த விகிதமுறு எண் அமையும். எண் கோடு வரைஞ்சி பார்த்துடலாம். முதல் கணக்கில் எண் கோடானது முழு எண் 2க்கும் 3க்கும் இடையில் அமைதுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ எண் கோட்டில் 2, 3 நம்ம வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், பகுதி 4னு சொன்னதுனால இந்த 2யும் 3யும் இடைப்பட்ட பகுதியை 4 சரிசம பாகங்களாக நம்ம பிரிக்கணும். நம்ம பாருங்கள், பிரித்தாச்சு, 1, 2, 3, 4 4 பகுதிகளாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ 2க்கு என்ன விகிதமுறு எண் வரும்னு பார்க்கலாம். பகுதி 4னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கேயும் பகுதி 4 போட்டுக்கலாம். எந்த எண்ணை 4ஆல் வகுத்தால் 2 கிடைக்கும் அப்படின்னா, 8 4ஆல் வகுத்தால் நமக்கு முழு எண் 2 கிடைக்கும், 12 4ஆல் வகுத்தால் நமக்கு முழு எண் 3 கிடைக்கும். இப்போ பாருங்கள், அது அப்படியே இடைப்பட்ட எண்களை நம்ம அப்படி எழுதிட வேண்டியதான். 8/4, 9/4, 10/4, 11/4. இப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? 9/4 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 9/4 எங்கே அமையும் பாருங்கள், இந்த இடத்துல அமையும். 9/4 அமைகிற இடத்த நம்ம எண் கோட்டில் குறிச்சிட்டோம். அடுத்து கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கில் -2க்கும் அதனுடைய இடதுபுறமாக இருக்கிற -3க்கு இடையில் அமைதுன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ எண் கோடு பாருங்கள், -1, -2, -3, -4 வரைஞ்சிக்கிட்டோம். பகுதி 3னு வந்திருக்கிறதுனால நம்ம -2, -3 இடைப்பட்ட பகுதியை 3 சரிசம பாகங்களாக பிரிச்சுக்கணும். பாருங்கள், 1, 2, 3 நமக்கு பகுதி 3னு தெரியும். எந்த எண்ணை 3ஆல் வகுத்தால் -2 கிடைக்கும்? -6 வகுத்தால் 3ஆல் வகுத்தால் நமக்கு -2 கிடைக்கும். -9 3ஆல் வகுத்தால் நமக்கு -3 கிடைக்கும். ஸோ இடைப்பட்ட எண்களை அப்படியே பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதான். -7/3, 6, 7, அப்போ -8/3. நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? -8/3 தான் கேட்டிருக்காங்க. அதனோட அமைவிடம் எண் கோட்டில் இங்கே அமையும். 2வது கணக்குக்கு ஆன்சர் போட்டாச்சு. அடுத்தது 3வது கணக்கு பார்த்துடலாம். 3வது கணக்கில் நமக்கு பாருங்கள், இங்கே முழு எண் 3 கிடச்சிருக்கு. இது மிகையெண் அப்படிங்கிறதுனால 3க்கும் அதனுடைய வலதுபுறமாக இருக்கிற எண் 4க்கும் இடையில தான் இந்த விகிதமுறு எண் அமையும். பாருங்கள், எண் கோட்டில் 3, 4, 5 நம்ம அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். பகுதி 5 இல்லையா, அதனால் 5 சரிசம பாகங்களாக நம்ம இந்த இடத்த பிரிக்கணும். அதாவது 3, முழு எண் 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட பகுதியை 5 சரிசம பாகங்களாக பிரிக்கணும். 5 பாகங்களாக பிரித்தாச்சு. 1, 2, 3, 4, 5 கணக்கில் கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்ணின் பகுதி 5னு தெரியும். ஸோ நாம் இங்கே 5னு தான் போட்டுக்கணும். பகுதி 5, எந்த எண்ணை 5ஆல் வகுத்தால் முழு எண் 3 கிடைக்கும்? 15 5ஆல் வகுத்தால் நமக்கு முழு எண் 3 கிடைக்கும். 20 5ஆல் வகுத்தால் நமக்கு முழு எண் 4 கிடைக்கும். ஸோ 15 இங்கே 20 இடைப்பட்ட எண்கள் எழுதிக்கலாம். 16/5, 17/5,
பதினெட்டு பை ஐஞ்சு, பத்தொம்பது பை அஞ்சு, இப்போ இருபது இருக்குது. நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, பதினேழு பை அஞ்சு. பதினேழு பை அஞ்சுங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ நமக்கு ஆன்சர், கொடுக்கப்பட்ட விகிதமுறி எண் கோட்டில் மூன்றுக்கும் நான்குக்கும் இடையில் இந்த இடத்துல அமையும். கடைசி கணக்கு பார்த்துடலாம். கொடுக்கப்பட்ட விகிதமுறி எண்ணை கலப்பு பின்னமாக மாற்றினோம். கலப்பு பின்னத்தில் முழு எண் மூணு கிடைச்சதுனால, அதாவது மைனஸ் மூணு கிடைச்சதுனால, மைனஸ் மூணுக்கும் அதனுடைய இடதுபுறமாக இருக்கிற மைனஸ் நாலுக்கு இடையில தான் நமக்கு இந்த விகிதமுறி எண் அமையும். பாருங்கள், பகுதி நாலுன்னு கொடுத்துருக்காங்க. சரிசம பகுதியாக நாலு பகுதியாக பிரிச்சுக்கலாம். நான்கு பகுதிகளாக பிரித்தாச்சு. பகுதி நாலுன்றதுனால நம்ம நாலு போட்டுக்கிட்டோம். மைனஸ் பதினாறை நான்காவில் வகுக்கும்போது நமக்கு முழு எண் மைனஸ் நாலு கிடைக்கும். மைனஸ் பன்னெண்டை நாலால் வகுக்கும்போது நமக்கு மைனஸ் மூணு முழு எண் கிடைக்கும். இடைப்பட்ட எண்களை அப்படியே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் பன்னெண்டு, அப்போ மைனஸ் பதிமூணு பை நாலு, மைனஸ் பதினாலு பை நாலு, மைனஸ் பதினஞ்சு பை நாலு. நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் பதினஞ்சு பை நாலு. இப்போ பாருங்கள், மேலே தொகுதியில் போட்டாலும் பகுதியில் போட்டாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மைனஸ் பதினஞ்சு பை நாலு கொடுக்கப்பட்ட விகிதமுறி எண் இந்த இடத்துல அமையும். கணக்கு எண் ஐந்தில் உங்களுக்கு மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பயிற்சி 1.1 ஆறாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.